ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம நிறைய கேள்விப்படுறோம், நம்ம யூஸ் பண்ண எண்ணெயே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், பொறிச்ச எண்ணெயை என்ன செய்யறது, அவ்வளோ எண்ணெயை திரும்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, பண்ணலாமா, தூக்கி கொட்டணுமா அப்படின்லாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பங்களில் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெயை கீழே கொட்டி கூட நான் பார்த்துருக்கேன். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி கம்மியான எண்ணெயில் நம்ம அப்பளம் பொறிக்கிறது, இந்த மாதிரி மோர் மிளகா பொறிக்கிறது எல்லாம் செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சிறிய குடும்பங்கள் தான் கரெக்டாக இருக்கும். பெரிய அளவில் நீங்கள் செய்கிறப்ப நம்ம எப்பவும் போல நிறைய எண்ணெய் வச்சு எண்ணெய் சட்டியில் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். வாங்க இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்பளம் வாங்கிட்டு வந்தோடனே அதை அந்த கவர்லேருந்து பிரித்து எடுத்து ஒரு சிசர் வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஷேப்பாக கட் பண்ணுறதுனால நம்மளால் கம்மி எண்ணெயில் அப்பளம் பொறிக்க முடியும். அந்த ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெயை திரும்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதை நம்ம நூடுல்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஷேப்பாக கூட கட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, சின்ன சின்ன தின் லாங் ஸ்ட்ரிப்ஸாக இந்த மாதிரி கூட கட் பண்ணலாம். அப்பளம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ண வரும். கொஞ்சம் பழைய அப்பளம் அப்படின்னாலும் உடஞ்சி போயிடும், அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்ய முடியாது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இல்லாட்டி இதை அப்படியே எடுத்து உளுந்து டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா கூட ரொம்ப நாள் நமுத்து போகாமல் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி பொறிச்சோம் அப்படின்னா நமக்கு பேக் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பெரிய அப்பளத்தை பேக் பண்ணோம் அப்படின்னா போகிறதுக்குள்ளார அவங்க மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ளார அது அப்படியே நொறுங்கி போயிடும். வேறஸ் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு வச்சோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம ஒரு சின்ன டப்பாலேயோ இல்லை ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே இருக்கும். இதை லைட்டாக இந்த மாதிரி செய்து விட்டீங்க அப்படின்னா இதில் சேர்த்துருக்குற இந்த மாவு ஃபுல்லும் கீழே இறங்கிடும். ஸோ நமக்கு வந்து அப்பளம் பொறிக்கிற எண்ணெயில் அந்த கருப்பு கருப்பாக தங்காமல் இருக்கும். ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயில் ஒரு சின்ன குடும்பத்துக்கான அப்பளம் ஈஸியாக நம்ம பொறிச்சிடலாம். இந்த மாதிரி அப்பளம் மட்டும்தான் இல்லை, மோர் மிளகா, புளி மிளகா இதெல்லாம் கூட நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான எண்ணெயில் அன்னன்னைக்கு தேவையானதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் மெத்தடில் ஃபுல் அப்பளம் பொறிக்கிறப்ப நமக்கு பெரிய பெரிய டப்பா இல்லை தூக்கு அந்த மாதிரி தேவைப்படும் அதை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா சின்ன பாட்டில்கள்லேயே ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேச்சுலராக இருக்கிறவங்க, சின்ன குடும்பமாக இருக்கிறவங்க இப்போ இன்றைக்கி அப்பளம் பொறிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் வச்சு முதல்ல அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெயை அன்றைக்கி வந்து தோசைக்கு இல்லை ரசம் தாளிக்கிறதுக்கு, சாம்பார் தாளிக்கிறதுக்கு, பொரியல் தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை ஒரு தனி கிண்ணத்தில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுற அவசியம் இருக்காது நமக்கு. இந்த டிப்பும் நான் என்னோடய நிறைய வீடியோஸில் சொன்ன டிப் தான். நீங்கள் எப்போவுமே பொறிச்சு எடுத்து வைக்கிறத இந்த மாதிரி தோசை கல்லில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஃபுல்லும் வடிஞ்சு இந்த மாதிரி சென்டரில் சேர்ந்துருக்கும். நீங்கள் இதை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் திரும்ப தோசை சுடுறப்ப இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், உங்களுக்கு பாத்திரம் தேய்க்கிற வேலையும் மிச்சமாக இருக்கும். பிஸியாக இருக்கிறவங்க, கட் பண்ண டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன காயின்ஸ் மாதிரி சின்ன சின்ன பிஸ்கெட்ஸ் அளவுக்கு வந்து அப்பளம் கிடைக்குது. இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா இதை பொறிக்கிறதும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். டயட் ரீசன்ஸ், ஹெல்த் ரீசன்ஸ்னால சில பேர் வந்து எண்ணெயில் பொறிச்ச அப்பளங்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தோசைக்கல்ல இந்த மாதிரி நல்லா காய வச்சு அப்பளத்தை எடுத்து அதில் போட்டுடுங்க. நல்லா சூடானோடனே போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டு மெதுவாக இந்த மாதிரி வச்சு திருப்பி திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பொறிச்ச அப்பளம் மாதிரியே டேஸ்டில் அப்பளம் கிடைக்கும். அப்பளத்தை வந்து டைரக்டாக ஃப்ளேமில் சுடுறது வந்து நல்லதில்லை, ஏன்னா கேஸ் ஃப்ளேமில் வந்து தேவையில்லாத நச்சு வாயுக்கள் வெளிவரும். ஸோ அதில் டைரக்டாக பொறிக்கிறத விட இந்த மாதிரி வச்சு பொறிச்சோம் அப்படின்னா ஹெல்த்துக்கும் நல்லது, எண்ணெய் இல்லாமையும் நம்மளால் அப்பளம் பொறிக்க முடியும். இப்போ நம்மளோட எண்ணெயே இல்லாமல் பொறிச்ச அப்பளம் தயார்.